வெல்கம் டு ஜெனித் டிஎன்பிசி கோச்சிங் சென்டர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 1, 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, அதாவது நடப்பு நிகழ்வுகள் ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது செய்தியாக பார்த்திங்க அப்படின்னா, மனித உரிமைகள் ஆணைய தலைவராக நீதிபதி எஸ் பாஸ்கரன் பொறுப்பேற்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணைய தலைவராக இருந்த நீதிபதி டி மீனகுமாரின் பதவிக்காலம் வந்து 2019 நவம்பர் மாதத்துடன் முடிந்தது. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா, பொறுப்பு ஆணையராக பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் வந்து பதவி வைத்திருந்தார். இந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தற்பொழுது மனித உரிமைகள் ஆணையராக பார்த்திங்கன்னா நீதிபதி எஸ் பாஸ்கரன் பொறுப்பேற்றுள்ளார். இது வந்து மனித உரிமைகள் ஆணைய தலைவராக பார்த்திங்க அப்படின்னா நீதிபதி எஸ் பாஸ்கரன் அவர்களை வந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தற்பொழுது மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவராக இருப்பவர் யார் என்று கேட்கலாம், எஸ் பாஸ்கரன். மனித உரிமைகள் ஆணைய தலைவரை நியமிப்பவர் யார் அப்படின்னா ஆளுநர், பொதுவாக ஆளுநர். தற்போதைய ஆளுநராக இருப்பவர் வந்து பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வந்து நியமித்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்ததாக, தினமணி இன்று புதிதாய் பிறந்தோம் இந்த கட்டுரையும், புத்தாண்டில் உறுதியேற்போம் இந்த கட்டுரையும் முடிந்தால் வாசித்து பாருங்கள், சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. அடுத்ததாக, இஸ்ரோ தலைவர் சிவனுக்கு ஓராண்டு பதவி நீட்டிப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய பதவிக்காலம் வந்து முடிவடைந்த நிலையில் இவருடைய பதவிக்காலம் வந்து ஓராண்டு வந்து நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரோ தலைவராக சிவனுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா கிரண்குமார் தான் இஸ்ரோ தலைவராக இருந்தார். தற்பொழுது இஸ்ரோ தலைவராக சிவனுக்கு வந்து ஓராண்டு பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா. அடுத்ததாக, ரயில்வே வாரிய புதிய தலைவராக சுனித் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்று கேட்கலாம், சுனித் சர்மா என்பவர். ஓகேங்களா. அடுத்ததாக, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா அடிப்படை மதிப்புகளை ஊக்கப்படுத்தும் என்ற சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்தோன்னா 15 நாடுகள் கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 2021-22 ஆகிய 2 ஆண்டுகளுக்கான நிரந்தரம் அல்லாத உறுப்பினராக இந்தியாவின் பதவிக்காலம் வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது நேற்று ஜனவரி 1 முதல் தொடங்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா. இந்த பாதுகாப்பு கவுன்சில் வந்து நிரந்தரம் அல்லாத உறுப்பினர் நாடுகளாக பார்த்தோன்னா பாதுகாப்பு கவுன்சிலில் 2 ஆண்டுகள் பதவி வகிக்க முடியும். மொத்தம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள உறுப்பினர் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கலாம், 15 நாடுகள். ஓகேங்களா. ஓகே. அடுத்ததாக, இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து பார்க்கலாம். சுங்கச்சாவடிகள் பாஸ்டேக் கட்டாயம், பிப்ரவரி 15 அவகாசம் நீட்டிப்பு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பாஸ்டேக் முறை வந்து எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்று கேட்கலாம், பாஸ்டேக் முறை வந்து பார்த்திங்கன்னா 2016 கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக, சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக சஞ்சித் பானர்ஜி நியமனம் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி வைத்த ஏபி சாகி நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார். அதாவது டிசம்பர் 31 ஓய்வு பெற்றார். அதற்கு பதிலாக தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக சஞ்சித் பானர்ஜி வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஓகேங்களா. 50வது தலைமை நீதிபதின்றது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்ததாக, அண்ணாவின் 2 ஆண்டுகளும் இசைஞானியின் 40 ஆண்டுகளும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரையை முடிந்தால் வாசித்து பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா, அம்பேத்கர் எழுதியுள்ள 2 நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியாவில் பேரரசின் நிதியை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தல், ரூபாயின் சிக்கல் என்ற 2 ஆய்வேடுகள். இது யாருடைய ஆய்வேடுகள், யாருடைய நூல் என்று கேட்கலாம், அம்பேத்கருடைய நூல்கள். ரூபாயின் சிக்கல், பிரிட்டிஷ் இந்தியாவின் பேரரசின் நிதியை மாகாணங்களுக்கு பகிர்ந்தளித்தல் என்ற 2 நூல்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான குயிஸ் கொஸ்டின் வந்து டெலகிராமில் பதிவிடப்படும். கண்டிப்பாக டெலகிராமில் குயிஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணி பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.